நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயன் அருகே உள்ள சேமலவரசு கிராமம் ஆதி திராவிடர் காலனியை சேர்ந்தவர் தான் ஸ்ரீரங்கன் இவரோட கூலி தொழிலாளி இவருடைய மனைவி தான் திருமாயி இவர்களுக்கு கார்த்திக் என்ற மகனும் கலைவாணி வயது எட்டு என்ற மகளும் இருந்தனர் இந்நிலையில்தான் திருமாயி சில ஆண்டுகளுக்கு முன்பு விட்டார் இதனால் ஸ்ரீரங்கன் வேறு ஒரு பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு வெளியூர் சென்று விட்டார் இதனால் கார்த்தியையும் அவருடைய தங்கையான கலைவாணியையும் ஸ்ரீரங்கனின் தாயாரான ஆரலியின் பராமரிப்பில் இருந்து வந்தனர் கலைவாணி அங்குள்ள பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படித்து வந்தார் மேலும் அவளுக்கு வலிப்பு நோய் இருந்து இருந்தும் வந்தது அடிக்கடி உடல் நலமும் பாதிக்கப்பட்டது இதனால் கலைவாணியை அடிக்கடி மருத்துவமனைக்கு கார்த்திக் அழைத்து சென்று சிகிச்சை அளித்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் கார்த்திக் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஷாமிலி வயது பத்தொன்பது என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இந்நிலையில்தான் கடந்த பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று வீட்டில் இருந்த கலைவாணி திடீரென காணாமல் போய்விட்டார் இதைத் தொடர்ந்து அவரை பல்வேறு இடங்களில் தேடினார்கள் ஆனாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை மறுநாள் காலை ஊருக்கு அருகே உள்ள ஒரு தோட்டத்து கிணற்றில் கலைவாணி பிணமாக மிதப்பது தெரியவந்தது பற்றி தகவல் அடைந்ததும் காங்கேயன் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கலைவாணியின் உடலை மீட்டு விசாரணை நடத்தினார்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்ட கலைவாணி கிணற்றில் தவறி விழுந்து இறந்து விட்டதாக போலீசாரும் வழக்கு பதிவும் செய்தனர் ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக கலைவாணியின் பாட்டியான ஆரால் பேத்தியின் சாவு குறித்து சந்தேகப்பட்டு வந்துள்ளார் கலைவாணி காணாமல் போன அன்று ஷாமிலி தான் வீட்டில் இருந்துள்ளார் என்றும் எனவே கலைவாணி சாவில் சந்தேகம் இருப்பதாகவும் ஷாமிலியை விசாரிக்க வேண்டும் என்றும் காங்கேயன் போலீசிலும் புகார் செய்தார் இதைத் தொடர்ந்து கார்த்தியின் மனைவியான ஷாமிலியை போலீஸ் நிலையம் அழைத்து வந்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் கலைவாணியை கிணற்றில் தள்ளி கொலை செய்ததை ஷாமிலி ஒப்புக்கொண்டுள்ளார் உடல்நலம் சரியில்லாமல் இருந்த கலைவாணிக்கு தனது கணவரான கார்த்திக் தான் தொடர்ந்து செலவு செய்து வந்ததாகவும் இது பிடிக்காததால் சம்பவத்தன்று கலைவாணியை அழைத்து சென்று கிணற்றில் தள்ளி கொலை செய்ததாகவும் அவர் சொல்லியுள்ளார் அப்போது கிணற்றில் கலைவாணி திடீரென தள்ளி கொலை செய்ததும் விசாரணையில் தெரியவந்தது இதையடுத்து ஷாமிலியை போலீசார் கைதும் செய்தனர் பின்னர் அவரை காங்கேயன் கோர்ட்டில் போலீசார் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர்